பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மாதிரி முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். ஷேர் மார்க்கெட் இன்றைய ட்ரேடிங்கில் மற்ற பிஸ்னஸில் சம்பாதிக்கிற மாதிரி தொடர்ந்து லாபம் சம்பாதிச்சிட்டே இருக்க முடியுமா? எந்த அளவுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது? என்ன மாதிரியான அபாயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு இப்போ இருக்கிற பெரும்பாலான பங்குச்சந்தை வல்லுநர்களிடம் கேள்வி எழுப்பினால், இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது ஹெவி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ள ஒரு வியாபார முறை. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றீங்கன்னா ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உடனடியாகவோ அல்லது நீண்ட கால காத்திருப்புக்கு பின்னரோ கூட உங்கள் முதலீட்டு பணம் இரட்டிப்பாகவோ பல மடங்காகவோ பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த ஆலோசனையை அவர்கள் வழங்குவதற்கான அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆறாம் முறை யோசித்து ஒரு கம்பெனியோட அடிப்படை கட்டமைப்பு, அதன் வளர்ச்சி, டிவிடெண்டு, போனஸு போன்ற அனைத்து விஷயங்களையும் பரிசீலித்து முடிவெடுக்க நிறைய கால அவகாசம் எடுத்துக்கலாம். ஆனால் டே ட்ரேடிங் பண்ணும்போது மிக குறுகிய கால அவகாசத்திற்குள் மிகச் சரியான இடங்களை கண்டறிந்து உள்நுழைந்து லாபகரமாக வெளியேற வேண்டும் என்ற நெருக்கடியோடு ஈடுபடும்போது முடிவெடுக்கும் விதத்தில் மாபெரும் குழப்பமும் மிக இயல்பாக பதட்டமும் உருவாகி அதிகபட்ச தவறுகள் அரங்கேறி விடுகிறது. அதனால் இன்ட்ராடேயை விட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெட்டர்னு சொல்கிறதுக்கான மிக முக்கிய காரணம்னு பார்த்தா அது டைம் தான். பங்கு சந்தையில் நேரம் என்பது தான் லாப நஷ்டங்களை தீர்மானிப்பதில் அடிப்படை காரணியாக இருக்கிறது. இது முதலீடு, தினவணிகம் இரண்டுக்குமே பொருந்தும். எந்த நேரத்தில் எந்த பங்கில் எதற்காக எந்த முடிவை யார் எடுக்கிறார்களோ அதை பொறுத்தே வெற்றி தோல்வி அமைகிறது. ஆயிரக்கணக்கான பங்குகள் சந்தையில் இருந்தாலும் அத்தனையுமே முதலீட்டுக்கும் அல்லது தினவணிகத்துக்கும் ஏற்றது அல்ல. அதிலிருந்து சல்லடை போட்டு சலித்து பங்குகளை பிரித்தெடுத்து வைத்துக் கொள்வதில் முதல் தெளிவு கிடைக்கும். பிரித்தெடுத்த பங்குகளிலிருந்து ஒரு பங்கை வாங்கவோ அல்லது விற்கவோ வலுவான காரணங்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து மிகச் சரியான நேரத்திற்காக காத்திருந்து என்ட்ரி கொடுத்து லாபம் ஈட்டுவதற்கு இந்த பங்கு சந்தையில் எப்போதும் வாய்ப்புகள் அணிவகுத்து நிற்கத்தான் செய்கின்றன. ஒரு பங்கின் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருப்பதற்கும் இறங்கிக் கொண்டே இருப்பதற்கும், குறிப்பிட்ட அளவுக்கு ஏறி அதன் பின் இறங்குவதற்கும், இறங்கி வந்த ஒரு பங்கு ஒரு கட்டத்தில் ஏறத் தொடங்குவதற்குமான காரணங்களை பட்டியலிட்டு அதன் அடிப்படையில் ஆகச்சிறந்த தின வணிகத்தை ஒவ்வொரு என்ட்ரியிலும் உறுதிப்படுத்தி கொண்டே வர முடியும். திக்கு தெரியாத காட்டில் விட்டதை போல சந்தையின் சூட்சும ரகசியங்கள் புரியாமல் இருந்த காலகட்டத்தில் நான் நினைப்பதுண்டு. ஒரு பங்கு ஏறுதுன்னா அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே? அதே போல் இறங்குற பங்கு தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதான், ஏறினாலும் லாபம் வருது, இறங்கினாலும் லாபம் கிடைக்கிது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் நேரம் ஏற்றுறது அப்புறமா இறக்கி விட்டுறதுன்னு போட்டு அளவு கழிக்கிறாங்க. இதனால தான் நம்ம போட்டு வச்ச டார்கெட் ரேட் வரைக்கும் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பிடுது. இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடித்ததுக்கப்புறமா டார்கெட் போய் வெறுப்பு ஏற்றுது. இப்படிலாம் பத்தாம் வசலித்தனமாக நான் யோசித்ததுண்டு. ஆனால் அது எல்லாமே சரியான காரணங்களோடு தான் பங்கு சந்தையில் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவு வந்ததுக்கப்புறம்தான் இந்த அர்த்தமுள்ள பங்கு சந்தையின் அருமை பெருமையையும் அதிலுள்ள அழகியலையும் ரசித்து கொண்டே தின வணிகத்தில் திறமையாக செயல்பட முடிகிறது. ஒரு காலத்தில் விகாரமாக அச்சுறுத்துவது போல் தெரிந்த அதே பங்கு சந்தை தான் இன்று ஒவ்வொரு நாள் காலை பொழுதையும் உற்சாகமாகவும் சுவாரஸ்யமாகவும் எதிர்கொள்ள வைக்கிறது. ஒரு வினாடி கூட பிசகாத பங்க்சுவாலிட்டியுடன் நயா பைசா துல்லியமாக செட்டில்மெண்ட் கொடுக்குற, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து யார் யாருக்கோ லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி அதில் பெறுகிற ஊதியத்தை விட அதிகமாக இருக்கிற இடத்துலருந்தே சம்பாதிக்க முடிகிற, ரிட்டைர்மெண்ட்டே இல்லாத, ஒழுக்க நெறிமுறைகளுடன் அன்றாடம் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த அர்த்தமுள்ள பங்கு சந்தையை பற்றிய தெளிந்த ஞானம் பெற்றவர்கள் அனைவருமே என்னை பொறுத்தவரை பாக்கியவான்கள் தான். நான் சந்தைக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரேடிங்கில் ஈடுபட்டு மோசமான அனுபவங்களை சந்தித்த சீனியர் ஒருவர் எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, நீங்கள் எப்படி உருண்டு புரண்டாலும் அதில் சம்பாதிக்கவே முடியாதுன்னு தான் என்னை எச்சரித்தார். அவர் சொன்னது நடைமுறையில் சரியாக இருந்தாலும் இந்த சந்தையில் மறைந்திருக்கும் சஸ்பென்ஸை உடைத்து விட்டால் கண்டிப்பாக இந்த தின வணிகத்தில் தொடர்ந்து சம்பாதிக்கவும் முடியும் என்ற நேர்மறை எண்ணத்தையும்
அந்த அட்வைஸ் தான் எனக்கு ஏற்படுத்தியது. இனி இந்த பிஸ்னஸை பற்றி யார் என்ன சொன்னாலும் அது அவருடைய அறியாமையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் என்று கடந்து சென்று விடுவேன். உடல் உழைப்பை அதிகமாக தந்து பணத்தை ஊதியமாக பெற்று செலவழித்த காலங்கள் போய் ஆன்லைன் மூலமாக இந்த டிஜிட்டல் வியாபாரத்தில் ஈடுபட்டு டிஜிட்டலிலேயே சம்பாதித்து டிஜிட்டலிலேயே செலவழிக்கிற காலத்திற்கு வந்திருப்பது இந்த அர்த்தமுள்ள பங்குச்சந்தையால் தான் என்பதை இந்த தொடரின் முத்தாய்ப்பான கருத்தாக முன்வைக்கிறேன். இந்த துறையில் ஏற்கனவே இருப்பவர்கள், புதிதாக வந்திருப்பவர்கள், இனி வர இருப்பவர்கள் அனைவருக்குமான அன்பு கோரிக்கை என்னவென்றால், முதலீடுகள் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை, திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும் அப்படின்னு இந்த மியூச்சுவல் ஃபண்டு விளம்பரத்தில் கடைசியில் சொல்கிற மாதிரி, சந்தையை மேலோட்டமாக கவனித்தா அது அபாயகரமானது தான். கண்ணும் கருத்துமாக உற்று நோக்குபவர்களுக்கு தான் அதன் அழகியல் தெரியும். அதனால் யாரோ ஒரு ஃபண்டு மேனேஜரை நம்பி எடுக்கிற ரிஸ்க்கை உங்களை நம்பி நீங்களே எடுங்க. ஆனால் அதுக்கு நிறைய அவகாசம் எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டோட மூமெண்ட்டை தரவாக புரிஞ்சுக்கிட்டு கான்ஃபிடென்ட் லெவலை நல்லா வளர்த்துக்கிட்டு அதன் பிறகு முதலீடோ தின வணிகமோ எதில் வேணாலும் டைம் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் வகுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ஸ்டைலை உருவாக்குங்க. அது உருவாகிற வரைக்கும் அவசரமே படாதீங்க. கொஞ்சம் பணம், நிறைய அவகாசம், இதுதான் சாமானியர்களும் தின வணிகத்தில் முத்திரை பதிப்பதற்கான தாரக மந்திரம். எல்லோரும் இல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். அதுக்கு பொருளாதார சுதந்திர வேட்கையோடு முயற்சிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வரும் காலத்தில் வெற்றியாளர்களாக வளம் பெற இந்த அர்த்தமுள்ள பங்குச்சந்தை தொடர் தின வணிகர்கள் மத்தியில் உற்சாகத்தையும் சந்தையின் மீதான நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் விதைத்திருக்கும் என்ற மனநிறைவோடு இந்த பதிவையும் இந்த தொடரையும் இனிதே நிறைவு செய்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.